தூங்கும்போது குரட்டை விடுறத பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா தூங்கும்போது சில பேருக்கு பல்லு கடிக்கிற ஹேபிட்டும் இருக்கு. அதுக்கு பேர் தான் பிரக்சிசம். எதனால இந்த மாதிரி பல்லு கடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர் ஸ்ட்ரெஸ்னால கடிக்கலாம், சில பேருக்கு பல்லுடைய அலைன்மெண்ட்ல இருக்கிற இஷ்யூனாலேயோ, இல்ல ஒரு கிரவுன் வந்து சரியா அந்த ஃபால்ட்டியா இருக்கிறதுனாலயோ, இல்ல அவங்களுக்கு இந்த ஜாயிண்ட் இஷ்யூஸ் இருக்கிறதுனாலயோ, இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்க்காக அவங்க பல்லு கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த பல்லு கடிக்கிற ஹேபிட்னால எதுக்கு ரொம்ப டேமேஜ் ஆகும்னா, உங்களுடைய பல்லுக்கும் இந்த ஜாயிண்ட்டுக்கும் தான் நிறைய டேமேஜ் ஆகும். சில பேருக்கு மார்னிங் எந்திரிக்கும் போதே தலைவலியோட எந்திரிப்பாங்க, அது அவங்க மைக்ரைன் ஹெட்ஏக் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு வலி இருக்கு காலையில எந்திரிக்கும் போதுன்னா, நீங்க நைட்டு பல்லு கடிக்கிறீங்களாங்கிறதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இந்த பல்லு கடிக்கிற ஹேபிட் இருக்கிறவங்களுக்கு டென்டிஸ்ட் வந்து மவுத் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸை கொடுப்பாங்க. அந்த மவுத் கார்டுனால உங்களுடைய பல்லு தேய்மானம், அதாவது இனாமல் தேய்மானத்தை கம்மி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா உங்களுடைய ரூட் காஸ் வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சுன்னா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க வந்து மேனேஜ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் கிட்ட போய் ஒரு கன்சல்டேஷன் எடுத்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன் டைமை அவாய்ட் பண்ணுறதும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பல் கடிக்கிற ஹேபிட் வந்து உங்களுடைய ஜாயின்ஸ்னால மெயினாக வருது அப்படின்னா, நீங்கள் அந்த ஒரு ஜாயின்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கன்சல்டேஷன் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம்.